ി ഗരുുടൈലമധ്യേ കൃപാവശാൽപ്പിധാനം ലക്ഷ്മലിംഗമഭാഗം ലക്ഷ്മീനൃസിംഹം ശരണം പ്രപത്തെ വന്ദേ നൃസിംഹജാമനമായാഹിതം ഹേയാം സുലിതസുന്ദരകം സുരേന്ദ്രകേയാരഭർയാ

இப்போ எல்லாரும் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க அந்த மகிழ்ச்சியை கோலாகலமாக அனுபவிச்சுருக்கும் என்னென்னா அத்தியாச்சரியமாக அந்த எபெருமானுடையதான திருநாம சங்கீர்த்தனத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கப் போயபடியும் புகுதான் நின்றனமும் தீரில் தூசாகும்னு நம்முடைய சமஸ்தவிதமான விதமான நம்மை விட்டு ஒழியக்கூடியதாக இருக்கிறது பகவானுடைய நாம சங்கீர்த்தனன்றதே பெரியோர்கள் பேசும் பொழுது அது பனிப்பொன்னை போன்றது என்பதாக சொல்வார்கள் கட்டித்தங்கம் பனி பனினா மூணு சுடினா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி கட்டிப்பொன் பனிப்பொன் என்பதாக தங்கத்திற்கு ரெண்டு வித்தியாசம் உண்டு கட்டிப்பொன்றது தங்க பிஸ்கெட்டு அது ஷூவுக்குள்ளே மறைச்சி சாக்ஸுக்குள்ளே மறைச்சி கடத்தின் வரக்கூடியதான சமாச்சாரம் கட்டி தங்கம் அது கட்டிப்பொன் பனிப்பொன் என்றால் அதற்கு ஆபரண தங்கம் என்பதாக பெயர் கட்டி தங்கமும் வேல்யூ தான் ஆபரண தங்கமும் வேல்யூ தான் ஆனால் இமீடியட்டாக நமக்கு ஒரு உடனே ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியத்தை நாம் சாதிக்கணும்னு சொன்னா ஆபரண தான் ஆபரணங்களை உடனே பண்ண முடியும் கட்டி தங்கத்தை வைத்து கொண்டு மதிப்பான பொடல் தவிர்த்து எடுத்தாள்வதற்கு எல்லா விதத்திலும் சுலபமாய் விளங்கக்கூடியது இது ஆபரண தங்கம் பகவான் பகவானுடைய திருநாமம் இது தான் நம் மகிமை என்னன்னு ஒரு கேள்வி கேட்ட பொழுது பகவான் கட்டி தங்கத்தை போலே அவனுடைய திருநாமம் ஆபரண தங்கத்தை போலே ஏன்னா பகவான் பக்கத்தில் இல்லைன்னா கூட அவனுடைய திருநாமம் நம்மை ரட்சிக்கக்கூடியது பராசர பட்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் எல்லாரும் வைகுண்டம் வைகுண்டம்ன்றாலே அந்த வைகுண்டம் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒளி வேகம் ஒலி வேகம் அப்படிலாம் இல்லையோ நாட்டிக்கல் மைல் என்ன சொல்றமோ இல்லையோ இந்த வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது சுவாமின்னு கேட்டார் அதற்கு பராசர பட்டர் ஒரே வார்த்தை சொன்னார் வைகுண்டம் கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது கூப்பிடு தூரம்னா எங்கே இருக்குன்னார் கஜேந்திராழ்வான் அன்றைய தினத்தில் அழைத்த பொழுது பெருமாள் அற கொலைய ஓடி வந்தான் கஜேந்திர ஆழ்வன் ஆராயண மணிவண்ணாக நாகனாய் வாராக நீ காயின்னு ஓன் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாரிப்பார் அப்படி கஜேந்திரன் அழைத்தபொழுது பகவான் ஓடி வந்தானே அழைத்த குரல் காதில் விழும் தொலைவில் இருந்தால் தானே காதல் விழுந்தவுடனே ஓடி வர முடியும் அழைத்த அழைப்பு காதில் விழக்கூடிய தொலைவில் இருந்தால் தானே ஓடி வர முடியும் அப்ப பகவான் எப்போ ஓடி வந்தானோ அதுலேயே தெரியலையா அது தான் இருக்கிறது என்பதாக அந்த பகவானுடைய திருநாமம் அழைத்தவுடன் நம்மை கூடியது என்று அந்த நாமசங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை சொல்றார் அது தவிர அவனுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் என்பதாக அவனுடைய பலவிதமான திருக்கல்யாண குணங்கள் வர்ணிக்கப்படுகின்றன உயர்வர உயர்நலம் உடையவன் என்று ஆரம்பித்த பொழுதே அவனுடைய உத்தமமான திருக்கல்யாண குணங்கள் வர்ணிக்கப்படுகின்றன ராமாயணத்தை ஆரம்பிக்கச்சே வால்மீகி ஒரு கேள்வி கேட்டார் சாரித்ரேனச்ச கோயுக்தா வால்மீகி மகர்ஷி வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவனாக பல பேர் இருக்கலாம் ஆனால் கேரக்டர் அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்கிறோமே என்னது கேரக்டர் என்பது போயிடுத்துனா எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அது போயிடு தோல்யோ அப்போ சரித்திரம் சரித்திரம்னா அவர்களுடைய கேரக்டர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று யாருடையதான கேரக்டர் யாருடைய சரித்திரம் உத்தமமான சரித்திரம் சாரித்ரேனச்ச கோயுக்தா என்று வால்மீகி ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு நாரதர் பதில் சொல்றார் ராமனுடைய சரித்திரத்தை சொன்னார் நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரதமுனிவன் கூற கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான்